எந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங்கில் என்னென்னா, நிறைய யூனிட்ஸ் பார்க்குறோம், நிறைய இது பார்க்குறோம். முன்னாடி ஒரு டைரக்டர்னும் போது வேறு டைரெக்ஷனில் ஓடிக்கிட்டே இருந்திருப்போம், ஸோ டைம் இருந்திருக்காது எதையும். இப்போ எல்லாம் பின்னாடி இருந்து பார்க்கும்போது, ஸோ ஃபஸ்ட்டு நாளே இதில் என்ன தெரிஞ்சதுன்னா, மோகன்ஜி அவரை பார்க்கும்போது இங்கே யாரும் சாதாரணமாக திறமை இல்லாமல் வந்துட முடியாது அப்படின்றது தான். அது ரொம்ப ஐ மீன் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த, ஓகே இவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவரும் அவருடைய டீமும் வந்து 24/7 ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது சினிமா மேலே அவ்வளோ மரியாதை, நம்பிக்கை, நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக எதை வேணுமோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரியே தான், டைரக்டராக இருக்கும்போது இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்போம், நின்று பேசக்கூட டைம் கிடைக்காது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து நம்ம பின்னாடி இருக்கும்போது நிறைய நல்ல மனுஷர்களை, பெரிய டெக்னீஷியன், இந்தியாவே புகழ்ந்து பாடு ஒரு நட்டி, நான் ரொம்ப விருப்பப்படுற டெக்னீஷியன் வந்து கேமராமேன், எவ்வளோ பெரிய கேமராமேன், அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார் வந்து ராஜன் சார், ராதாரவி சார், மொத்தம் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இதை நான் ட்ரீட் பண்ணணும். அந்த டெய்லி போகும்போது எந்த விதத்துலேயும் இங்கே ஒரு சினிமா ஷூட்டிங் நடக்குது, இங்கே ஒரு இப்படி நடக்குது அப்படிலாம் இருக்காது. அவ்வளோ ஹோம்லியாக அது பாட்டுக்கு அவர் மோகன்ஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு த ரோல். சிவனுக்கு வணக்கம், சிவனடியாருக்கு வணக்கம், வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பகாசுரங்கிற படம் வந்து ஆக்சுவலாக ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு படம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக பெண் குழந்தைகள், இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணணும். இந்த படம் வந்து பேரண்ட்ஸுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சரி, மிக முக்கியமான தேவையான ஒரு படமாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், ரைட் ஃப்ரம் மோகன்ஜியாக இருக்கட்டும், ஃபரூக்காக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர், தேவராஜ் சார் எடிட்டராக இருக்கட்டும், கமல்நாதன் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும். ஆர்ட் டைரக்ஷனில் வந்து என்ன டீட்டெயிலாம் அந்த சாங்கில் பார்த்துருப்பீங்க. உற்சவரசில் போகும்போது அதில் பண்ணியிருந்த ஆர்னமெண்டல் டீட்டெயில்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அது எவ்வளோ நுணுக்கமாக அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு. ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் சாம்சியர் சார், பிரில்லியன்ட் மியூசிக், அதாவது பாடல் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்டிங்கன்னா அப்படி இருக்கும், அப்படி எடுத்து போய் நிறுத்தி வச்சிருக்காரு அந்த படத்தை. அண்ட் சில சீன்ஸ் தான் பார்த்தேன் நான், ஃபுல் படத்தை நானும் உங்களோட தியேட்டரில் தான் போய் பார்க்க போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவ்வளோ அழகாக அந்த மியூசிக் வந்து அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணி கொண்டு போயிருக்கு. மோகன்ஜி அவங்கள பற்றி நான் சொல்லணுன்னா, மேலோட்டமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அப்படி ஒரு டைரக்டர் கிடையாது. அந்த கிராஸ் ரூட்டுக்கு போய் எங்கே ப்ராப்ளம் நடந்தது, அந்த பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்ணி அதில் ஜுடிஷியல் கன்க்ளூஷன் என்ன கிடச்சிது அப்படிங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறாரு. அது மிகப்பெரிய குவாலிட்டி. அது ரெண்டாவது வந்து கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்டரை தேடி போய் பார்த்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு. இந்த படத்தில் எடுக்கும்போது எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா படம் கதை சொல்லும்போதே வந்து அவர் வந்து மொத்தம் என்ன நடந்தது அப்படிங்கிற எல்லா வீடியோ ரெஃபரன்ஸ்லேருந்து பேப்பர் கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்தாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு மோகன்ஜி. அண்ட் டாப் ஆஃப் எவ்ரி திங் செல்வா சார், செல்வராகவன் சார், ஆகச்சிறந்த இயக்குனர் இந்த கண்ட்ரிக்கே தெரியும், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் ஆகச்சிறந்த நடிகர் இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அந்த தகப்பன் பீமராஜா அவர்கள் அழுதா நீங்கள் அழுவீங்க, அவர் வருத்தப்பட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் நடந்து வரதாக இருக்கட்டும், அவர் நிமிந்து பார்த்து அந்த பொறுமையாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களுக்கு அவார்டுக்கு ஆக்டர்ஸ் தேடும்போது எல்லா அவார்ட்லேயும் செல்வராகவன் சார் வந்து நாமினேட் பண்ணப்பட்டிருப்பார். அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஐ ரைட் இட் அண்ட் கிவ் யூ ரைட் வே. அண்ட் சார், மேலும் மேலும் படங்கள் நீங்கள் நடிக்கணும் சார், நடிக்காமல் விட்டால் போகிறீங்க சார், இட்ஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். அண்ட் ஒர்க் பண்ண நடித்த எல்லாருமே, தம்பி கோபியாக இருக்கட்டும், தாராட்சியாக இருக்கட்டும், இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் சரி, அவங்கவுங்களுக்கான என்ன என்ன பண்ண முடியுமோ அதை வந்து 100% வந்து பண்ணியிருக்காங்க. அது ரியலி அப்ரிஷியபிள். அண்ட் எப்படி நான் சொல்கிறது, திஸ் ஃபிலிம் ஹஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஏன்னா இதை பத்திரிகை ஊடக நண்பர்கள் எடுத்துகிட்டு போய் சேருங்க, இதில் முக்கியமான சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி சொசைட்டிக்கு அது தேவை. ப்ளீஸ், ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.